வணக்கம் மகளே, இன்னைக்கு பெரும்பாலான வீட்டில் வந்து பைக் கண்டிப்பாக இருக்கும், கார் ஒரு சில வீட்டில் இருக்கும். உங்ககிட்ட கார் இருந்தாலும் சரி பைக் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நமது வண்டிகளை திரையரங்குகள், பேருந்து நிலையங்கள் போன்றவற்றை நிறுத்திவிட்டு செல்லும் பொழுது நமக்கு கொடுக்கப்படும் ரசீதிகளில் வண்டி தொலைந்தால் அதற்கு நிறுவனம் பொறுப்பு ஏற்காது போன்ற வாசகங்கள் கண்டிப்பாக குறிப்பிடப்பட்டும் இருக்கும். ஆகவே ஒருவேளை அவர்களின் நிறுத்தத்தில் வண்டி தொலைந்து விட்டால் அவர்களை சட்டப்படி நாம் கேட்க இயலாது என்பதே நமது புரிதலாக இருக்கும். இதனை அடிப்படையாக கொண்ட ஒரு வழக்கில் நேற்றைய முன்தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் உள்ளது. வழக்கு என்னவென்றால், வாதிகள் இருவர் 1998 தங்களுடைய மாருதி சென் காரில் ஒரு ஹோட்டலுக்கு சென்றுள்ளனர். பிறகு தங்களது காரின் சாவியை கொடுத்து வாலெட் பார்க்கிங்கும் செய்துள்ளனர். அதன் பின்பாக நிறுத்தப்பட்ட கார் திருடப்பட்டு இருக்கிறது. ஹோட்டல் நபரிடம் கேட்டதற்கு பார்க்கிங் ரசீதில் கொடுக்கப்பட்டபடி, இன் தி ஈவெண்ட் ஆஃப் எனி லாஸ், டெஃப்ட் ஆர் டேமேஜ், தி மேனேஜ்மெண்ட் ஷுட் நாட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சேம் and the guest shall have an no claim whatever against the management. அதாவது, திருடு போன காருக்கு நாங்கள் எவ்விதத்திலும் பொறுப்பேற்க முடியாது என்று கூறிவிடுகின்றனர். திருடு போன காருக்கு இன்சூரன்ஸ் நிறுவனம் நஷ்டஈடு கொடுத்து விடுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்சூரன்ஸ் நிறுவனம் ஹோட்டல் மீது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி நஷ்டஈடு கேட்டு மாநில நுகர்வோர் மன்றத்தின் வழக்கினை தொடங்குகிறது. மாநில நுகர்வோர் நீதிமன்றமும் அந்த வழக்கில் ஹோட்டல் நிறுவனத்தினை ₹2,80,000 நஷ்டஈடாக கொடுக்க உத்தரவிட்டும் இருக்கிறது. அதனை எதிர்த்து ஹோட்டல் நிறுவனர் தேசிய நுகர்வோர் மன்றத்தினில் மேல்முறையீடும் செய்கிறார். அங்கும் மேற்கூறிய தீர்ப்பை தான் உறுதி செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு வருகிறது. வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம், எப்பொழுது ஹோட்டல் நிறுவனம் தனது வாடிக்கையாளரிடம் இருந்து காரை பெற்றுக்கொண்டு ரசீதை கொடுத்தார்களோ அப்பொழுதே நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே பேல்மெண்ட் ஏற்பட்டுவிட்டது. ஆகவே காரை பொறுப்புடன் திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை நிறுவனத்திற்கு வந்தும் விட்டது. ரசீதில் குறிப்பிடப்பட்டபடி அவர்கள் தங்களுடைய கடமையில் இருந்து எவ்விதத்திலும் தப்பிக்கொள்ள முடியாது என்று கூறி வாடிக்கையாளருக்கு வழங்க வேண்டிய நஷ்ட ஈட்டினை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அந்த ஹோட்டல் தாஜ்மஹால் ஹோட்டல் வெர்சஸ் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இடையே நடந்த இந்த வழக்குதான். சிவில் அப்பீல் நம்பர் 86/11/2019. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய வண்டியை வந்து தியேட்டருக்கு போகும்போதோ, இல்லை பேருந்து நிலையத்தில் நிறுத்தும் போதோ, இல்லைனா வேறு ஏதாவது நிறுவனத்தில் நிறுத்தும் போதோ அதுக்கு உங்ககிட்ட ரசீது கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய வண்டி தொலைஞ்சி போனாலும் நீங்கள் தொலைஞ்சி போன வண்டியை இன்சூரன்ஸ் மூலமாக அதன் காசை வந்து வாங்கிக்க முடியும். இன்சூரன்ஸ் நிறுவனம் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்து அந்த நிறுவனத்திடமிருந்தே வந்து அவங்க காசையும் வாங்கிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வண்டி தொலைஞ்சி போச்சு, நிறுவனம் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஸோ உங்களுடைய பணம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா என்னோடய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.